அனைவருக்கு வணக்கம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி கோடகநல்லூர்னு ஒரு கிராமம். இந்த கிராமத்துக்கு நான் வந்திருக்கேன். இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா இந்த யானைக்கால் நோயின்னு சொல்லக்கூடிய இந்த உணவினால் கெட்டு போனது, அதாவது சைவ உணவை தின்னு கெட்டு போகிறது, அசைவ உணவை தின்னு கெட்டு போகிறது. அசைவ உணவும் ஆரோக்கியத்தை தராது, சைவ உணவும் ஆரோக்கியத்தை தரும். இப்போ நான் அசைவத்தையும் விட்டு 25 வருஷம் ஆச்சு, சைவத்தை விட்டு 25 வருஷம் ஆச்சு, எல்லா உணவையும் விட்டு 25 வருஷம் ஆச்சு. ஆனால் இயற்கை வந்து 15 வயசு வரைக்கும் தான் பழங்கள் சாப்பிட சொல்லுது. பிறந்ததுலேருந்து தாய்ப்பால் குடிக்கிறதுக்கப்போ அது அசைவம் தான். அதுக்கப்புறம் 15 வயசு வரைக்கும் ஒரு குழந்தை பழங்கள் தான் சாப்பிடணும். இன்றைக்கி யாரும் அது செய்கிறதில்ல, மரணம் வந்து வந்துடுது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் வெங்கடேசன்ங்கிற விஞ்ஞானி அவர் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, கண்டுபிடிச்சி உணவு இல்லாமல் இருக்க முடியுமா, உணவு உண்றதை பற்றி கவலை இல்லை, உணவு இல்லாமல் இருக்கிறதுக்கு சக்தி எங்கிருந்து வரும்னு கண்டுபிடிச்சாங்க. அப்படி கண்டுபிடிக்கும் பொழுது அது ஆகாயத்திலிருந்து சக்தி வருதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அது சித்தர்கள் ஞானிகள் பண்ணாங்க. அவங்க இயற்கையோடைய சக்தியெல்லாம் எழுதி வச்சாங்க. அவங்க எழுதி வச்சதை நம்ம என்ன பண்ண பயிற்சி பண்ணி நம்ம அதே நிலைக்கு உயர்றோம். ஆக எந்த பற்றும் இல்லாதவனுக்கு நோய் குணமாகும். எந்த பற்று உடம்புல இருக்கக்கூடாது, அந்த எந்த உணவு பற்று இருக்கக்கூடாது, மற்ற சொந்தக்கு பிறந்த எந்த பற்றும் இருக்க, அப்போ தான் நோய் நல்லாகும். அப்படி நோய் நல்லானதுக்கப்புறம் 100 ஆண்டுகள் வாழ்ந்துட்டு இறைவனோடு சேரணுங்கிறதான் இயற்கை ரகசியம். இது எதுவும் தெரியாமல் காட்டு முண்டங்களை மாதிரி உணவு ஒழுக்கமே இல்லாமல் கண்டபடி தின்னுட்டு 40 வயசுலேயே செத்து போகிறது. நாம் நோயற்ற வாழ்வு வாழ்கிறது தான் இந்த பூமியில் வந்திருக்கோம். எப்படி பிறக்கும் பொழுது நோய் இல்லாமல் பிறந்தோமோ, மரணம் அடையும் பொழுது என்ன இல்லாமல் சாகணும், நோய் இல்லாமல் பிறந்தோம், என்ன இல்லாமல் சாகணும், நோய் இல்லாமல் தான் போகணும். நாம் என்ன பண்ணுறோம், இயற்கை என்ன பண்ணுதுன்னா வேணும்னு எல்லா தப்பையும் நம்ம பண்ண வச்சு நம்மளை சாகடிக்குது. இயற்கையாக எல்லா வழியும் பண்ணுது, இயற்கையாக சாகடிக்கிறது, இயற்கையாக சாப்பிட வைக்கிறது, இயற்கையாக சுவைக்க வைக்கிறது, இயற்கையாக இப்படி எல்லா வகையிலும் இயற்கை தப்பு பண்ணும். நாம் என்ன பண்ணணும், மனவழி மேலே திருத்தணும். எதை திருத்தணும், மனவழி மேலே இயற்கையவே திருத்தணும். மனவழிமையின் காரணமாக எதை திருத்தணும், இயற்கையவே திருத்தணும். இயற்கையை திருத்தினா தான் நாம் நல்லதாக்க முடியும். ஏன்னா மனம் ஒன்று இருக்கே இல்லையா, உயிர்னு ஒன்று இருக்கே இல்லையா. இந்த உடம்பு வந்து இந்த பூமிக்கு சொந்தம், உயிர் வந்து விண்வெளிக்கு சொந்தம். ஆக மனங்கிறது உயிரோடு தொடரக்கூடியதாக, மனதை வந்து நல்ல மனம் ஒன்று இருக்கு. இப்போ பொருள் தேடிட்டே இருக்கிற ஒரு இப்போ பாரு, பொருள் தேடிட்டே போகிறது. இன்னொன்று மந்த புத்தியாக இருக்கிறது, சரியா, அதெல்லாம் விட்டுட்டு இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே பல பயிற்சி கொடுத்தாச்சு. உங்களுக்கு பல்வேறு உணவு பழக்கங்கள், கஞ்சி முறைகள், மூலிகை கஞ்சிகள், அவள் பொறி, இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து கொடுத்து உங்களுக்கு பழக்கியாச்சு இல்லையா. இப்போ இன்னைக்கு என்ன கொஞ்சம் வேறு மாதிரி மாத்தி விடுறோம், சிறப்பு திட்டமாக வெளியில் மாத்தி விடுறோம். நீங்க வேலைக்கு போனாலும் சரி போகட்டும் சரி, வேலைக்கு போறதுனால இப்போ சாதாரணமா ஒரு பெட்ரோல் வண்டியில் பெட்ரோல் போட்டால் வண்டி ஓடும், ஆனால் இந்த வண்டியில் பெட்ரோல் போட்டால் தூங்கிடும். இதுலேருந்து 100 பேர் தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. தின்னா தான் வேலை செய்யுங்கிறாங்க, தின்னால தூங்கிடுவீங்க இல்லையா. அப்போ தின்னா தூங்கினாலும் உடம்பு கெட்டு போச்சு நடத்தும். அப்போ திங்காமல் வேலை செய்கிறது தான் புத்திசாலத்தான். திங்காமல் வேலை, ஏன்னா தின்னா உடம்பு நோய் வருது, தின்னா தூக்கம் வருது, வண்டியில் பெட்ரோல் போட்டால் ஓடுது, இந்த வண்டியில் பெட்ரோல் போட்டால் தூங்குது. அப்போ இதுலேருந்தே தெரிஞ்சு போச்சு இல்லை, அது ஓட்டு போட்டு வேலை செய்கிறேன் திங்கிறேன் வேலை செய்யறது, வேலை செஞ்சுப்படி யார் சாப்பிட்டுப்படி யாருக்கு வேலை செய்ய முடியாது, சாப்பிட்டு போட்டு தூங்க தான் செய்யும், சாப்பிட்டு போட்டு. இது இயற்கையில் முரணாளில் இருக்கு. நீங்க உங்க கொள்கையும் உடம்புக்கு சம்மந்தம், மனம் வந்து திங்க சொல்லுது, உடம்பு இயங்க மாட்டேங்குது. மனம் சொல்ற மாதிரி உடம்பு கேட்க மாட்டேங்குது இல்லையா, இல்லையா. வாயை பீடி குடிக்கிறான் மனம் விரும்புது, ஆனா கெட்டு போறது நுரையீரல் கெட்டு போகுது. வாயில சாரையும் குடிக்கிறான், கெட்டு போறது நுரையீரல் கெட்டு போகுது. நீ மனசுக்கு குடிச்சிட்டு போயிடுற, மனம்னு ஒண்ணு இருக்கு, மனசுக்காக இல்ல மன விருப்பம் தானுங்கிறான், விருப்பம்னா மனம் தானே, ஆனா உடம்பு விரும்ப மாட்டேங்குதே. நீ எதவோ தின்னு உடம்பு ஏத்துக்க மாட்டேன், நீ விரும்பி தின்னதை உடம்பு தண்டனை அனுபவிக்குது. அப்ப நீ என்ன, நான் தின்னதுக்கு நான் தண்டனை அனுபவிக்கணும்னு நீ ஏத்துக்கணும். அப்படின்னா மனம் விரும்பும்படி போக முடியாது, அது தீய மனம் விரும்புறபடி போக முடியாது. நல்ல மனம் ஒன்று இருக்குது, அது வந்து ஆரோக்கிய மனம். ஆக ஆரோக்கியத்திற்காக நாம் எதுவும் தொட முடியாது. ஆக நம்ம இயற்கை தாவரம் எப்படி சக்தி வெளியிருந்து எடுத்துக்குதே இல்லையா, தாவரத்துக்கு சூரியன் இருந்தால் எடுத்து, அதே மாதிரி தான் நம்ம உடம்பும் தாவரத்தை போல சூரியன் சக்தி எடுத்துக்குதுமா, அதனால்தான் நாங்கள் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்கள் உணவுங்கிறது எங்களை பார்த்தா ருசி மாதிரி தான், அவை இவ்வளோதான் ருசி எங்களுக்கு, இன்றைக்கி பூரா இன்றைக்கி இவ்வளோதான் உணவு. இப்போ உணவுங்கிறது ருசிக்கு தான் வச்சுக்கணுமே தவிர ஆரோக்கியத்துக்கு வைத்துக்கொள்ளக்கூடாது. இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இனிமேல் நீரை மட்டும் மருந்தாக இருந்துட்டு வாங்க. ஒரு 10 மணி 11 மணிக்கு மேலே இந்த அப்படியே ஒரு மாறு வலுவலுன்னு கசப்பாக வரும். கசப்பு வரும் பொழுது ஒரு 2-3 பேரிச்சம்பழம் சாப்பிட்டு தேவையான தண்ணி குடிச்சிடுங்க. நீங்கள் எல்லா வேலையும் செய்யலாம், சரியா. மறுபடியும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டே வாங்க.
இப்படி ஒரு ஒரு வாரம் செஞ்சுட்டு வரும் பொழுது உள்ளே இருக்க ஏற்கனவே இந்த மருந்துக்காக சாப்பிட்டது, நோய்க்காக சாப்பிட்டது, இறைச்சி சாப்பிட்டது, மருந்து சாப்பிட்டது, மாத்திரை சாப்பிட்டது, உள்ள ஒவ்வொரு அணுகுலையுமே படிச்சிருக்கும். 12 அடு அமைப்பு நம்ம உடம்புல இருக்குது. தோல் மண்டலம், சதை மண்டலம், ரத்த மண்டலம், நர மண்டலம், நிணநீர் மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், கழிவிறக்க மண்டலம், நரம்பு மண்டலம், மண்ணீர மண்டலம், 12 மண்டலத்தில் இருக்கிற கழிவெல்லாம் இந்த பழைய மருந்து, ஏற்றுக்கொண்ட பழைய மருந்துகள், ஏற்கனவே மாவு சத்து, இன்னும் என்னென்னமோ உள்ளே போட்டிருப்போம், அதெல்லாம் வந்து பெருங்குடல் தங்கியிருக்கும். அப்போ வந்து தண்ணி கூட குடிக்க முடியாத அந்த விஷம் அந்த தடுக்கும். அப்போ என்ன பண்ணோம்னா, புத்திசாலித்தனமா இப்போ வாங்கியிருக்கீங்களே முருங்கைக்கறி இருக்குல்லையே, முருங்கைக்கறி பூவோடு எடுத்து இவ்வளோ வணக்கி வெங்காயம் போட்டு உப்பு போடாமல் சாப்பிட்டீங்கன்னா அதை அப்படியே விஷத்தை இழுத்துட்டு என்ன ஆயிரும், கீழே வெளிக்கு போயிடும். மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னு போட்டிங்கன்னா, இப்படி போட்டு இருந்தீங்கன்னா அநேகமாக ஒரு 6 அல்லது 7 மாதத்தில் இதை கரைஞ்சி வழி வந்து சுத்தமான உடலாக மாறிடும். அப்போ நீங்கள் என்ன வரீங்க, இயற்கையாகவே நீங்கள் வைத்தியராக மாறிடுறீங்க. உங்களுக்கு நீங்கள் வைத்தியராக மாறிடுறீங்க. உங்களுக்கு நீங்கள் இந்த புத்திசாலி திறமாக இருந்தால் இதையே நீங்கள் பிறருக்கு எந்த நோய்க்கும் நீங்கள் குணமாக்கலாம். எந்த நோயையும் அவனை வந்து 2 நாள் 3 நாள் தங்க வச்சு அவனுக்கு போடு ஒரு 50,000 10,000 பணக்காரங்களாம் சொல்லிக் கொடுங்க. இப்படி நான் இப்படத்தான் ஒரு கொடிய நோய்களை நான் குணமாக்கினேன், நானும் செலவு பண்ணி தான் குணமாக்கினேன். நான் வேண்டாம் உனக்கு, நீ வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா, வெளியூருக்கு போனீங்கன்னா, வெளி மாநிலத்துக்கு போனாலும் சரி, எங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சரி, நீ 50 லட்சம் செலவு பண்ணித்தான் நோயை குணமாக்குவே, குணமாக்க முடியாது. எங்கிட்ட என்ன வந்து குறைந்த கட்டத்தில் என்னால் குணமாக்க முடியும், எங்கள் ஆசிரியர் வந்து சொல்லியிருக்காரு, நீ வந்து என்ன உன்னோட வசதி என்ன வாய்ப்புன்னு அதை சொன்னீங்கன்னா, இப்போ சக்கரை நோயில் எளிமையாக குணமாக்கிடுறேன், சக்கரை நோயில் 100 நாளில் குணமாயிடும். அந்த மாதிரி சக்கரை நோய் இல்லாதவன் ஒன்றும் கிடையாது. அவனை நீ என்ன குணமாக்கிட்டீங்கன்னா அதில் வரக்கூடிய பணத்தை விற்று உன் குடும்பத்தை காப்பாற்றி, எல்லோரும் பணம் தேடத்தானே போகிறீங்க, பணம் தேடாதவன் யாரும் கிடையாது இல்லையா. திருடத்துக்கு திருட போனாலும் பணம் தேட தான் தர்றான், வயலுக்கு போனாலும் பணத்துக்கு தான் போகிறான், கூலி வேலைக்கு போனாலும் அந்த பணத்தை நம்ம எளிமையாக சம்பாதிச்சிட்டு போகலாம்ல. இன்றைக்கி அதிகமாக சம்பாதிக்க ஒரே வழி மருத்துவத்தெல்லாம் சம்பாதிக்க முடியும். நல்ல புது செலவுத்தவன் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல நல்ல வைத்தியத்தை சொல்லித்தர்றேன். அந்த வைத்தியத்தை கற்றுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிடலாம், நல்ல வழியில் பொருள் எட்டலாம். அவனுக்கு நோய் நல்லா இருக்குது. இப்போ மற்ற மருந்து மாத்திரைக்கு போனீங்கன்னா நோயும் நல்லாகுது, பணமும் செலவாகும். இதில் செலவே எல்லாம் குணமாகதே இல்லையா. அப்போ நீங்கள் 100 ஆண்டுகள் வாழ போகிறோம்னா அதுக்கான முதலீடு யாராந்து கொடுத்தாகணும். ஒரு தடவை நீங்கள் எதை போட்டிங்கன்னா 100 ஆண்டுக்கு ஒரு பனை மரத்தை வச்சுட்டா 100 ஆண்டு காய்க்குதே இல்லையா. ஒரு தென்னை மரத்தை வச்சுட்டா 60 ஆண்டு காய்க்குதே இல்லையா. அதை நீ அந்த முதல் பண்ணும் பொழுது அந்த கஷ்டமாக தான் இருக்கக்கூடிய, தோண்டணும், விதை போடணும், அது 3 வருஷத்துக்கு பாதுகாக்கணும், பாலை விடுற வரைக்கும் இப்போ வேலி அமைக்கணும், அப்புறம் 5 வருஷத்துக்கு பாடுபட்டீங்கன்னா 100 வருஷத்துக்கு இது தாங்க இந்த வைத்தியம். அப்போ உங்களை காப்பாற்றி கொள்றதுக்கு அடிப்படையில் நீங்கள் வீடெல்லாம் கட்டுவீங்க, ஆனால் உடம்ப கட்ட மாட்டீங்க. வீட்டுக்கு செலவு பண்ணுவீங்க, கல்யாணம் செலவு பண்ணுவீங்க, ட்ரெஸ் இதெல்லாம் இயற்கையில் இருக்கிற தன்மை, அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உடம்பை காப்பு, உடம்பு தான் கோயில், உடம்பு தான் கடவுள். இதை நம்ம கெடுக்காமல் இருந்துட்டோம்னா நீங்கள் 100 ஆண்டு வாழ்ந்து பாருங்கள் சொன்னபடிலாம் கேட்பாங்க. எப்போ ஒரு ஆரோக்கியமாக, இப்போ ஆரோக்கியமாக இருந்துங்கிறது நீங்கள் கேட்குறீங்க. நான் உணவு நான் சாப்பிட்டு 25 வருஷம் ஆச்சு. இந்தியாவில் நான் ஒரே ஆள் தான் இருக்கேன், இந்தியாவில் நான் ஒரே ஆள் தான் இருக்கேன். இப்போ என்னை தேடிட்டு இருக்கிறேங்க எல்லாருமே, விண்வெளி ஆராய்ச்சி, இராணுவ ஆராய்ச்சியில் தேட ஆரம்பிச்சிருவாங்க. நீ இவனா எதிர்காலத்தில் இப்படி உடம்பு இப்படி மாறுதுன்னா இந்த ஏன் என்னை போய் ஆராய்ச்சி பண்ண கண்டுபிடிச்சிருவாங்க. இப்படி இப்படி சாப்பிட்றேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இதை வச்சு கொண்டு மற்றவங்களை பயிற்சி கொடுப்பாங்க. இந்த உடம்பை வச்சு தான் எல்லாம் குரங்கு வச்சு ஆராய்ச்சி பண்ணுறேன், நாயை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறேன், எலி வச்சு ஆராய்ச்சி பண்ணி தான் மருத்துவம் பண்ணி அதை ஊசி போட்டு அதை கண்டுபிடிச்சி தான் அவங்களுக்கு ஊசி போடுறான். அப்போ என்ன நேரில் ஆராய்ச்சி பண்ணான்னு வச்சுக்கோங்க, நேரில் என்ன பேச ஆரம்பிச்சிடுறேன், என்ன பண்ணுறேன் நேரில் என்ன பேசிடுவேன். குரங்கு பதில் சொல்லாது, எலி பதில் சொல்லாது, பூனை நாயில் பதில் சொல்லாது. ஆனால் அதே பதில் சொல்லாத உயிரே இல்லாத மேன்மையடையாத உயிர்களும் ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் நமக்கு உடம்பு பொருத்தி பார்க்கும் பொழுது உயிருள்ள மனிதனை ஆராய்ச்சி பண்ணா தான் உண்மை தெரியும். எந்த மனிதனை ஆராய்ச்சி பண்ணணும், உயிருள்ள மனிதன். அப்படி அந்த மாதிரி வரப்போகுது, சரியா. பயிற்சி பண்ணுங்க, நோயற்ற வாழ்வை குறைபற்ற செல்லும் தொடர்ந்து செய்யுங்க. எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு மருத்துவ உங்களுக்கு நீங்கள் மருத்துவரா மாதிரி இந்த ஊருக்கு நீங்கள் ஆரோக்கியம் உள்ளவராகவும் பண்பில் சிறந்தவராகவும் இல்லையா, ஒரு வழிகாட்டியும் இருந்து இந்த கூட இந்த கோடகண்டலருக்கு நல்ல ஒரு ஆசானாக இருந்து வழிகாட்டணும். செய்வீங்களா? சரி.